வினாவிடை வினாவிடை பழைய பாட்டின் புத்தகங்கள் எத்தனை? 39. புதிய ஏற்பாட்டின் புத்தகங்கள் எத்தனை? 27. வேதாகமத்தின் மொத்த புத்தகங்கள் எத்தனை? 66. பழைய பாட்டின் ஆகமங்கள் எத்தனை? 5. ஆதியாகமம், யதாகமம், நேவாகமம், எண்ணாகமம், உபாகமம். பழைய ஏற்பாட்டின் பெரிய தீர்க்க தரிசன புத்தகங்கள் எத்தனை? ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியல், தானியேல். சிறிய தீர்க்க தரிசனிகள் புத்தகங்கள் எத்தனை? 12. ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, நாகும், ஆபகுக், சொப்பனியா, ஆகாய், சகரியா, மலகியா. கரங்களை தட்டி நம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோம். அடுத்ததாக ஒரு பாடல் பெண்களைக்கே சங்கத்தினர், இயேசுவை போல் அழகுள்ளோர் யாருண்டு. Thank you.
கரங்களை தட்டி நம்முடைய பெண்கள் ஐக்கிய சங்கத்தினரை வாழ்த்துவோம். அடுத்ததாக ஒரு கோரியோகிராஃபி வாலிப ஆண்கள், கோரியோகிராஃபி வாலிப ஆண்கள். அதற்கு முன்பதாக ஒரு கேள்வி. நம்முடைய முதல் ஆலயத்தை பிரதிஷ்டை செய்த பேராயர் யார்? நம்முடைய முதல் தேவாலயத்தை பிரதிஷ்டை செய்த முதல் பேராயர், கையை தூக்கி நீங்கள் சவுண்டாக சொன்னால். இல்லை, முதல் தேவாலயத்தை பிரதிஷ்டை செய்த பேராயர். சவுண்டா சொல்லுங்க. ரைட் ரவரன் ஜேசன் எஸ் தர்மராஜ் பேராயர் அவர்கள் 1985 ஆண்டு முதல் தேவாலயத்தை பிரதிஷ்டை செய்தவர். அடிக்கல் நாட்டிய பேராயர் யார்? தேவாலயத்திற்கு அடிக்கல் நாட்டிய பேராயர், பிரதிஷ்டை பண்ண பேராயரே யாருன்னு தெரியல. எப்படி அடிக்கல் நாட்டின பேராயர் யாருண்டா? 1970 ஆண்டு ஏஜி ஜபராஜ் பேராயர் அவர்களால் நம்முடைய ஆலயம் அடிக்கல் நாட்டப்பட்டது. 1970 அடிக்கல் நாட்டப்பட்டு 1985 பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் நம்முடைய திருநெல்வேலி திருமண்டல நூலகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய சபையின் வரலாறு. இப்பொழுது வாலிப ஆண்கள் அபிநயம் நடைமுறையில், ஆகவே வாலிப பெண்களின் நடனம். ரெண்டு பேர், அபிஷா அண்ட் பிளஸ்ஸி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிபனை போற்றி. சாமி
வீட்டுக்குள்ள நம்ம ஸ்டைலே தனி. நின்னாலே பிசாசு பயந்து நடுங்குவார். ராஜா வீட்டுக்குள்ள நம்ம ஸ்டைலே தனி. நின்னாலே பிசாசு பயந்து நடுங்குவார். அதிகாரம் கையிலே ஆளுகை செய்வேன். ஏசுவேன் வார்த்தைகள் என்னுடைய 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 நாமிலே. சாமி நம்ம சாமி பெரியவர் என்னோட சாமி. சாமி நம்ம சாமி இயேசுதான் என்னோட சாமி. அடுத்ததாக ஒரு பாடல் அன்பு தம்பி கனிஷ்தரன், அதைத் தொடர்ந்து நாடகம் ஜூனியர் பாய்ஸ்.
யாக்கோபாக ஓடினேன், திரும்பும் போது இஸ்ரவேலாக திரும்பினேன். பாதை முழுவதும் சூழ்ச்சிகள் இருந்தும் கிருபை விலகல, அவர் உண்மை என்னை சூழ்ந்ததால சற்றும் சற்கல. பாதை முழுவதும் சூழ்ச்சிகள் இருந்தும் கிருபை விலகல, அவர் உண்மை என்னை சூழ்ந்ததால சற்றும் சற்கல. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம் சேனைகளின் கர்த்தர். உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம் சேனைகளின் கர்த்தர். அவரை விட்டு ஓடின நாட்கள் ஆயிரம், அவர் உண்மை செய்த நன்மைகளோ பல ஆயிரம். அவரை விட்டு ஓடின நாட்கள் ஆயிரம், அவர் உண்மை செய்த நன்மைகளோ பல ஆயிரம். நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்பந்தம் கிடையாது, அவர் உண்மை எனக்கு செய்ததை சொல்ல வார்த்தைகள் கிடையாது. நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்பந்தம் கிடையாது, அவர் உண்மை எனக்கு செய்ததை சொல்ல வார்த்தைகள் கிடையாது. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம் சேனைகளின் கர்த்தர். உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம் சேனைகளின் கர்த்தர். உண்மையுள்ளவரே, சொன்னதை செய்பவரே, உண்மையுள்ளவரே, சொன்னதை செய்பவரே. தருவேன் என்றதை முழுவதும் தந்தீரே, தருவேன் என்றதை முழுவதும் தந்தீரே. என்னை போல் ஒருவனுக்கும் உண்மையுள்ளவரே, தானனா 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 நானா, மாறிடுவேன் என்றறிந்தும் எனக்காய் நின்றவரே. Thank you. அடுத்ததாக ஜூனியர் பாய்ஸ் நாடகம். சார், 4 வருஷம் MBBS படித்து ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் வேலை கிடைக்க மாட்டேக்கே. என்ன தம்பி, எங்கே போகிற? நான் வேலை தேடி போகிறேன், நர்சிங் படிச்சிருக்கேன். நான் ஒரு புதுசாக ஹாஸ்பிட்டல் கட்டுறானே, நீங்கள் வேணால் அங்கே வந்து வேலை பார்த்தாங்கன்னா சம்பளம் அதிகமாக தரேன். ஆ சரி. சார், நம்ம ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்து ஒருத்தர் பேஷண்ட் கூட வரமாட்டேங்களே. ஆமாம் சார், நம்ம ஆஃபர் போடலாம்லாம். ட்ரெஸ்ஸு கடையில் ஆஃபர் போடுதாங்க, செல்ஃபோன் கடையில் ஆஃபர் போடுதாங்க, நம்ம ஹாஸ்பிட்டலில் ஆஃபர் போடலாம். ஆ, எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. நம்ம கொடுக்குற மருந்தில் அவங்களுக்கு சரியாயிட்டுனா நம்ம அவங்ககிட்டருந்து 500 வாங்கலாம், இல்லைனா அவங்க 500 அவங்களே வச்சுக்கிட்டோம். ஆ சரி.
என்ன தம்பி என்னாச்சு? காய்ச்சல் சார். எத்தனை நாள்? ஆறு நாள் இருக்கு. ஆறு நாளா? சரி அந்த ஐநூறுவா தாங்க. போயிட்டு வாங்க. ஆ வயிறு வலிக்குது பா, வயிறு வலிக்குது. ஹலோ சார், என் பையனுக்கு ரொம்ப வயிறு வலி சார். ரெண்டு நாளா? ரெண்டு நாளாவா? அந்த மருந்து எடுத்துக்கோங்க. இங்கே ஆஃபர் போட்டிருக்காங்க. ஒரு சுந்தரமதி ஆஸ்பத்திரி, இது அவர் ஆஸ்பத்திரி தான். வாழை வைத்தான ஆஸ்பத்திரியில. ஓ வாழைத்தான் தான். இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க? ஆஃபர் ஏதோ போட்டிருக்காங்களே. என்ன படிக்குது அந்த நம்மளுக்கு சரியாகலன்னா ஐநூறுவாய அவங்ககிட்ட அவன் நம்மகிட்டருந்து வாங்குற ஐநூறுவாய் அவங்களும் வாங்கி நம்மளே அடியா. சரி வா, இன்னைக்கு நமக்கு நாக்கு சரியில்லாம போய் ஏமாத்தி துட்டு வாங்குறோம். ஆ துட்டு வாங்குறோம். ஆமாப்ள போ. ஆ டாக்டர் வணக்கம். என்னாச்சு? அவங்களுக்கு கொஞ்சம் நாக்கில் டேஸ்டே இருக்க மாட்டேங்கி. பிரியாணி தான் டேஸ்டே இருக்க மாட்டேங்கி. சரி அந்த மருந்து எடுத்து வாங்கிடுங்க. வாய திறந்தாலே பாதாள சக்கரையே உள்ளதா இருக்கு. பெட்டெல்லாம் ஊத்தி விட்டாங்கல்ல நாக்களோட இது சரியாயிட்டல. ரூபா தாங்க. எப்படியோ ரூபாய் வாங்கிட்டேன். அடுத்த வாட்டி வர முடியல. உன் மண்டே உடைக்க முட மாட்டோம். என்ன டாக்டர், இன்னைக்கு டாக்டர் வந்து எனக்கு ஞாபகம் பதினு சொல்லி ஏமாத்தான் பாரு. ஆமாம் ஏமாத்தான். துட்டை வாங்கதான் டாக்டர். எனக்கு ஞாபகம் மதியாக இருக்கு. ஆமாம் ஃபஸ்ட்டு நீங்கள் டாக்டரை கூப்பிடுங்க. நீங்கள் யார் டாக்டர்? நீங்கள் டாக்டர் அண்ணன் நிற்கார். டாக்டர் நிற்க வச்சுட்டு இருக்க. அவர் டாக்டர் கிடையாது, அசிஸ்டண்ட்டு. அசிஸ்டண்டில் ஹாஸ்பிட்டலுக்கு வைக்கியா? டாக்டர் கூப்பிடியா? என்ன பெட்ரோல் ஊற்றுது? அதே பெட்ரோலி. ஆ இப்போ நாம் வந்துட்டலாம். ரூபாத்தா அடுத்த நாள் வர முறையில் நல்ல ஐடியா ஓட்டி போ. இன்னைக்கு கண்ணு தெரியலன்னு இன்னைக்கு சொல்லி துட்டை வாங்குதோம். ஆமாம் மாப்பிள்ள, ஆயிரம் அவன் போயிட்டு. ஆயிரத்து ஐநூறுரூவா இன்னைக்கு இது சொல்லி பாரு மாப்பிள்ள. இன்னைக்கு வாங்கே தீரும். டாக்டர் கண்ணு தெரியலையா? டாக்டர் டாக்டர் என்ன மாப்பிள்ள மாப்பிள்ள வா மாப்பிள்ள பார்த்து மாப்பிள்ள. கத்துக்கொண்டது யாரையும் ஏமாத்த கூடாது. அஞ்சு ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 50 ரூபாய்க்கு நடிக்காங்களே. அழகான ஒரு நாடகத்தை நாம் பார்த்தோம். யாரையும் ஏமாற்றக்கூடாது. இதற்கு முந்தின பாடலை கணிஸ்தரன் பாடும்போது அவர் உண்மையுள்ளவர். யாக்கோபாக சென்றேன், இஸ்ரவேலாக வந்தேன். 1000 நாட்கள் விலகி ஓடினாலும் அவர் உண்மையுள்ளவராக எனக்கு காணப்பட்டார். ஏமாற்றுதல் என்பது ஒரு பாவம். திருமறை அதை பாவமாக சொல்கிறது. சீட்டிங் இஸ் சின் என்று திருமறை மிக தெளிவாக அங்கே வரையறுக்கிறது. இன்ஸ்டாகிராம் யூடியூப்லலாம் ஒரு காமெடி வீடியோ வந்திருக்கும். ஒரு சின்ன பையன் தன்னுடைய பேப்பரை, ஸ்கூலில் கொடுத்த பேப்பரை கொண்டு போய் அவங்க பேரண்ட்ஸ்ட காமிப்பான். காண்பிக்கும்போது அவங்க அப்பா அம்மா நீயா இவ்வளோ மார்க் எடுத்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உடனே அவங்க அம்மா சொல்லுவாங்க, இந்த பின்னாடி வந்த ஜீரோவை அவன் போட்டிருப்பான். பின்னாடி வந்த ஜீரோ 8-0 பின்னாடி வந்த ஜீரோவை இவன் போட்டிருப்பான். இவன் ஒரே அழுதான், நான் அந்த ஜீரோவை
போடவே இல்லை, அப்பா வெளுக்காரு. அதுபோல் சொல்கிறதா, நான் சீரவை போடலை, எட்டை தான் நான் போட்டேன். இப்படி சின்ன ஏமாச்சுதல் நம்முடைய சிறு வயதில் ஆரம்பித்து பெரிய வயசு வரைக்கும் காணப்பட்டு கொண்டே இருக்குது. இந்த வீடியோ இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் ரொம்ப பரவலாக வந்த ஒரு வீடியோ. ஸோ ஏமாச்சுதல் என்பது ஒரு பாவமாக சின்ன சின்ன காரியங்களில் நம்ம உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். அதுதான் அந்த பாடல்லையும், ஆண்டவர் உண்மையுள்ளவர், நீங்களும் நானும் அந்த உண்மை உள்ளவர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். தொடர்ந்து ஒரு பாடல், ட்ரிஃபினா பிளஸ்சி அவர்கள். இன்னும் என்ன